டிஎம்கே துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுக்கு தளபதி கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. அதாவது கனிமொழி அவர்களுக்கு நேத்து பர்த்டே. ஸோ தளபதி தனக்கு கால் பண்ணி ரீசெண்டாக நான் தூத்துக்குடி திருநெல்வேலி மழை வெள்ளத்தப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணதெல்லாம் மென்ஷன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவங்களே நியூஸ் சேனல்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக தளபதி நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பர்த்டேக்கு கால் பண்ணி விஷ் பண்றத பார்த்துட்டு இருக்கோம். சீமான் அவர்கள்லேருந்து தொல் திருமாவளவன் அவர்கள், தென் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு நிறைய பேருக்கு ரீசெண்டாக பர்த்டே விஷ் பண்ணாரு. இப்போ அதே மாதிரி கனிமொழி அவர்களுக்கும் பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வர்றவங்க இதெல்லாம் பண்ணணும் போல. அண்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வரப்போற தளபதி யாரு கூடயாவது கூட்டணி வைப்பாரா இல்ல தனிச்சு நிப்பாரான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு தனி பெரும் கட்சியா தான் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் தனி கட்சியே வந்து தனியாவே நின்றுட்டு இருந்தா கெத்து தான். பட் சேம் டைம் கூட்டணி வைக்காம இரண்டு பெரும் கட்சிகளை எதிர்த்து ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சப்பதான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அண்ட் கமல் அவர்களும் லாஸ்ட் எலெக்ஷன்ல தனியா வந்துட்டு அது வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ டிஎம்கே கூட ராசியா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த ஒரு கூட்டணி கான்செப்டால தளபதி ஃபேன்ஸுக்கு இடையில நிறைய சண்டை வரலாம். ஏன்னா தனியா நிக்கிறப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் கூட்டணின்றப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் டிஎம்கே கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லுவாங்க. சோ தளபதி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தளபதி தனியா வந்து நிக்கணுமா இல்ல ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேரணுமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற கட்சிகள் சரியில்லைன்னு தான் தளபதி வராரு. சோ இப்போ தனிச்சு நிக்கிறது தான் கரெக்டான விஷயம். பட் ஏதாவது கட்சியோட கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றதால தளபதி என்ன பண்ணுவாருன்றது தெரியல. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.